ராணி, கண்ணழகி என ரசிகர்களால் ஒரு தேவதையாக பார்க்கப்பட்டவர் நடிகை ஸ்ரீதேவி. நடிப்பால் அழகால் இவர் ரசிகர்களை எப்படி கட்டி போட்டார் என்பது சொல்லி மாளாது. 1963 ஆகஸ்ட் 13 சிவகாசியில் பிறந்தார். 1969 தன்னுடைய 4 தமிழில் துணைவன் என்ற படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். பின் குழந்தை நட்சத்திரமாகவே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என நிறைய மொழிகளில் பல படங்கள் நடித்துள்ளார். 1976 ரஜினி கமல் நடிப்பில் தயாரான 3 என்ற படம் மூலம் தன்னுடைய 13 கதாநாயகியாக அறிமுகமானார். பட்டி தொட்டி எங்கும் அவரை பிரபலப்படுத்திய படம் என்றால் அது பாரதி ராஜா இயக்கிய 16 படம்தான். பின் 1978 சோல்வா சாவன் என்ற படம் மூலம் கதாநாயகியாக பாலிவுட்டிலும் கலக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து அவர் பாலிவுட்டில் நடித்த படங்கள் அனைத்தும் வெற்றிதான். தமிழில் பாலு மகேந்திரா இயக்கத்தில் 3 திரைப்படம் நடிப்பாற்றலில் ஸ்ரீதேவியின் மற்றொரு பரிமாணம் தெரிந்தது. இப்படி சினிமாவில் கொடிகட்டி பிறந்த ஸ்ரீதேவி 1996 போனி கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின் திருமணத்துக்கு பிறகு சினிமா பக்கம் வராமல் இருந்த ஸ்ரீதேவி 15 பிறகு இங்கிலீஷ் விங்கிலீஷ் என்ற படம் மூலம் தன்னுடைய 2 இன்னிங்ஸை தொடங்கினார். அடுத்து தமிழில் விஜய் நடித்த புலி என்ற படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். இப்படி ஸ்ரீதேவியின் நீண்ட பயணத்தில் அவருடைய நடிப்பை பாராட்டி நிறைய விருதுகளும் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு ஆந்திர மாநிலம் சிறந்த நடிகைக்கான விருதை கொடுத்திருக்கிறது. கேரள மாநிலம் குழந்தை நட்சத்திரத்துக்கான விருதை கொடுத்துள்ளது. 4 ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றுள்ளார். இவர் கலைத்துறையில் ஆற்றிய பணிக்காக 2013 பத்மஸ்ரீ விருது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது. இப்படி பல விருதுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரரான ஸ்ரீதேவி நேற்று இரவு பிப்ரவரி 24 மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். ரசிகர்களால் தேவதையாக பார்க்கப்பட்ட ஸ்ரீதேவி நம்மை விட்டு பிரிந்தாலும் 16 மீண்டும் கோகிலா, சிகப்பு ரோஜாக்கள், வறுமையின் நிறம் சிகப்பு, 3 ஜானி போன்ற படங்கள் மூலம் எப்போதும் நம்முடனே வாழ்வார். போய் வாருங்கள் எங்கள் தேவதையே ஸ்ரீதேவி. எனக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கே ஸ்ரீதேவியினுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு. கலையுலகத்தில் ஒரு 30-40 காலமாக கொடிகட்டி பறந்தார்.